இந்தியன் டூவில் சுகன்யா வேண்டவே வேண்டாம். பெரிய தலையால் விரட்டப்பட்ட கமல்ஹாசன். கடந்த 1996 ஷங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன், சுகன்யா, மனிஷா கொரேலா மற்றும் பல பிரபலங்கள் நடித்து வெளியான திரைப்படம் இந்தியன். இந்த படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் கிடைத்த வரவேற்பினால் இப்பொழுது மீண்டும் ஷங்கர் இந்தியன் படத்தின் 2 பாகத்தை எடுத்து வருகிறார். மேலும் கமலும் இப்போது இந்தியன் டூ படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கிறார். ஆனால் ஷங்கர் இந்த படத்தில் சுகன்யா வேண்டவே வேண்டாம் என்று மறுத்துவிட்டாராம். ஏனென்றால் எல்லாம் இந்தியன் முதல் பாகத்தில் வந்த பிரச்சனை தான் காரணமாம். அதாவது முதலில் இந்த படத்திற்கு முழு கதையையும் சுகன்யாவிடம் ஷங்கர் கூறியிருக்கிறார். அப்போதே படத்தில் ஆடையின்றி நடிப்பது போல ஒரு காட்சி ஷங்கர் சுகன்யாவிடம் கூறியிருக்கிறார். அதற்கு அவரும் சரி என சொன்னாராம். அதன் பிறகு இடைப்பட்ட காலத்தில் அரசியல் பிரபலம் ஒருவருடன் சுகன்யா லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வந்துள்ளார். மேலும் தனக்கு பெரிய இடத்தில் செல்வாக்கு இருப்பதாக நினைத்து கொண்டு சுகன்யா அதன் பிறகு இந்தியன் படத்தில் ஆடையின்றி நடிக்க முடியாது என்று கூறியுள்ளார். இதற்கு ஷங்கர் ஆரம்பத்திலேயே இதற்கு ஒப்புக்கொண்டுதானே படத்தில் நடிக்க வந்தீர்கள், இப்படி சொன்னால் என்ன செய்வது என்று கேட்டுள்ளார். அதற்கு அப்படித்தான் பண்ணுவேன் என திமிராக சுகன்யா கூறியிருந்தாராம். இப்படியே வாக்குவாதம் ஒரு கட்டத்திற்கு மேல் முற்றி போய் உள்ளது. மேலும் அந்த பெரிய இடத்திற்கு செல்வாக்கில் இருந்து ஷங்கருக்கு குடைச்சலும் வந்துள்ளது. ஷங்கர் வேறு வழி இல்லாமல் அந்த காட்சியை மட்டும் டூப் வைத்து எடுத்திருக்கிறார்.